எக்ஸசைஸ் 1.1 செகண்ட் சம் கீழ்காணும் தசம எண்களை கொடுக்கப்பட்ட இடமதிப்பிற்கு முழுதாக்குக. ரவுண்ட் ஈச் டெசிமல் நம்பர் டு த கிவன் பிளேஸ் வேல்யூ. அதில் மூணு சம் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் 5.992 டூ டென்த்து பிளேஸ், அதாவது பத்தில் ஒன்றாம் இடம். பத்தில் ஒன்றாம் இடத்துக்கு நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ரவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம எந்த பிளேஸை ரவுண்ட் பண்ணுறோமோ அங்கே வந்து நாங்கள் வந்து இங்கே அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன். இந்த அதாவது புள்ளிக்கு அப்புறம் நமக்கு என்னது ஒரு இலக்கம் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதாவது பத்தில் ஒன்றாம் இடத்துக்கு இங்கே என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ரவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது டென்த்து பிளேஸுக்கு, டென்த்து பிளேஸ்க்கு ரவுண்ட் பண்ண சொன்னாங்கன்னா இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்பரை தான் நம்ம பார்க்கணும், சரிங்களா. பத்தில் ஒன்றாம் இடம்னா நம்ம ஒரு அதாவது ஒரு நம்பர் போட்டு பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் எழுதணும், சரிங்களா. அப்போ வந்து பத்தில் ஒன்றாம் இடத்துக்கு நான் இங்கே அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. பக்கத்தில் பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய நம்பர் நமக்கு எப்படி இருக்குது, 9 இருக்குது. இது வந்து 5 விட பெரியதாக இருக்கிறதுனால இந்த 9 என்ன பண்ணணும், நம்ம 1 ஆட் பண்ணணும். 1 ஆட் பண்ணிங்கன்னா என்னென்னு கிடைக்கும், 10 கிடைக்கும், இல்லைங்களா. அதாவது 5.9 ஆட் பண்ணுங்கள், சரிங்களா. 5.9 ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு இங்கே என்னென்னு கிடைக்கும், 9 10 கிடைக்கும், 0 மீதி 1 6.0 கிடைக்கும். அப்போ இதனுடைய 10th பிளேஸ் 6.0 இந்த மாதிரி தான் கொடுக்கணும். அடுத்து செகண்ட் சம் பாருங்கள், 21.805 டு 100th பிளேஸ், 100 ஒன்றாம் இடம். 100 ஒன்றாம் இடம்னா நம்ம என்ன பண்ணணும், புள்ளிக்கு அப்புறம் 2 இருக்கலாம், இல்லைங்களா. புள்ளிக்கு அப்புறம் 2 இருக்கலாம். இங்கே வந்து நம்ம இங்கே 0 தான் மாற்றணும், அதனால் என்ன பண்ணி காமிக்கிறேன், இங்கே தான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அதாவது 100 ஒன்றாம் இடம், அதாவது 100th பிளேஸுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ரவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், 21.8 இங்கே 0 இருக்கு இல்லைங்களா, அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 வரணும். இங்கே இருக்கக்கூடிய 3rd டிஜிட்டில் பாருங்கள், 5 இருக்குது. 5 அடுத்து நம்பர்ஸ் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், இங்கே இருக்கக்கூடிய 0 ஆட் பண்ணணும். அப்போ இதுக்கு வந்து வேல்யூ, அதாவது இதனுடைய மதிப்பு என்னென்னு கிடைக்கும் நமக்கு, ரவுண்ட் பண்ணோம்னா 21.81, அதாவது 100 ஒன்றாம் இடம் அப்படின்னு ரவுண்ட் பண்ண சொல்லியிருக்கிறதுனால பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 இருக்கணும். 3rd டிஜிட் பாருங்கள், அது 5 இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்கோம், 1 ஆட் பண்ணியிருக்கோம், சரிங்களா. அடுத்து தேர்ட் சம் பாருங்கள், 35.0014 டு 1000th பிளேஸ், 1000 ஒன்றாம் இடம். 1000 ஒன்றாம் இடம்னா புள்ளிக்கு அப்புறம் இங்கே இருக்க டெசிமல் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, டெசிமல் பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் 3 இருக்கலாம், 3 இல்லைங்களா. அதாவது இங்கே 3, அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 இருக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே 3rd டிஜிட்ஸுக்கு தான் நான் இங்கே மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். பக்கத்தில் பாருங்கள், 4 இருக்குது. இங்கே 5 விட இங்கே 4 என்னது சின்னது, அதனால் நம்ம இதையும் இங்கே இந்த பக்கம் இருக்கிறது எதையுமே நம்ம என்ன பண்ண வேண்டாம், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அப்படியே போட்டுக்கலாம். 35.001 இதை வந்து 1000th பிளேஸ்க்கு ரவுண்ட் அப் பண்ணோம்னா 35.001 நமக்கு கிடைக்கும். அடுத்து தேர்ட் சப்டிஷனில் பார்க்குறோம், கீழ்காணும் தசம எண்களை ஒரு தசம இட திருத்தமாக மாற்றுக. ரவுண்ட் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் அப் டு 1 பிளேசஸ் ஆஃப் டெசிமல்ஸ், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு தசம இட திருத்தம் அப்படின்னா என்னென்னா, புள்ளிக்கு அப்புறம் ஒரே ஒரு நம்பர்ஸ் இருக்கலாம், புள்ளிக்கு அப்புறம் என்ன இருக்கலாம், ஒரே ஒரு நம்பர். அதனால் நான் என்ன பண்ணுறேன், புள்ளிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மொதல் நம்பருக்கு கீழே உங்களுக்கு இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன். அதாவது ரவுண்ட் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர் அப் டு 1 பிளேசஸ் ஆஃப் டெசிமல், அதனால் புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கலாம். அதுக்காக இந்த ஒரு நம்பர் மட்டும் என்ன பண்ணணும், கீழே வந்து அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் பண்ணக்கூடிய சேஞ்சு இந்த இதில் தான் பண்ணணும், அதுக்காக அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள், 123.37 இருக்கு இல்லைங்களா. இங்கே இருக்கக்கூடிய 7 பாருங்கள், இங்கே தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இங்கே இருக்கக்கூடிய 7 பார்த்திங்கன்னா இங்கே 5 விட இங்கே 7 வந்து பெரியது,
அதனால் இதனுடைய ஒன் பிளேசஸ் ஆஃப் டெசிமல்ஸ் அதாவது ஒரு தசமிட திருத்தம் 123. இங்கே இருக்கக்கூடிய 7 5 விட பெரியதாக இருக்கிறதுனால இந்த மூணோட என்ன பண்ணுறோம், 1 ஆட் பண்ணுறோம். அப்போ 123.4. இப்போ அடுத்ததில் இங்கே 19.99, இந்த 9 தான் நம்ம என்ன பண்ணணும், மாற்றணும். பக்கத்தில் இருக்க நம்பர் பாருங்கள், 5 விட பெரியது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய 9 என்ன பண்ணணும், 1 ஆட் பண்ணணும். 1 ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 10 பத்துன்னு கிடைக்கும் இல்லைங்களா. அதாவது இங்கே இருக்கக்கூடிய 9 1 கூட்டிங்கன்னா 10 கிடைக்கும். அதாவது 19.9 இருக்கு இல்லைங்களா, 99 இருக்குது. இங்கே தான் நம்ம மாற்றம் கொடுக்கணும். என்ன பண்ணுவோம், 19. இந்த 9 1 ஆட் பண்ணிங்கன்னா 10 கிடைக்கும். இங்கே 10 கிடைக்குங்களா, அந்த 10 இங்கே 0 இங்கே வச்சுக்கோங்க, 1 இங்கே ஆட் பண்ணிக்கிங்க. அப்போ நமக்கு இங்கே என்னென்னு கிடைக்கும், 20.0 கிடைக்கும். 20.0 அப்படின்னு கிடைக்குங்களா. அடுத்தது பாருங்கள், தேர்ட் செம்மு 910.546. இங்கே வந்து ஒரு அதாவது ஒரு தசம இட திருத்தம் அப் டு ஒன் பிளேசஸ் ஆஃப் டெசிமல்ஸ்ன்னு கொடுத்துருக்கனால இங்கே புள்ளிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மொதல் பாயிண்ட்டு இது டெசிமல் நம்பர், அடுத்தது 4 இருக்குது. இங்கே 2 நம்பர் பாருங்கள், இங்கே 5 விட 4 சின்னது, அதனால் இதில் எந்த மாற்றமும் கொடுக்க வேண்டாம். 910.5 இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். அடுத்து ஃபோர்த்து பாருங்கள், கீழ்காணும் தசம எண்களை இரு தசம இட திருத்தமாக மாற்றுங்க. ரவுண்ட் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் அப் டு 2 பிளேசஸ் ஆஃப் டெசிமல். அதாவது 2 பிளேசஸ் ஆஃப் டெசிமல்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய 2வது பிளேஸை அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. அதை தான் இங்கே 3 கணக்கு இதில் கொடுத்துருக்காங்களா, 3 அண்டர்லைன் பண்ணிக்கிட்டேன் 2வது பிளேசஸில் இருக்கிறது. இப்போ என்ன பண்ணணுன்னா, இங்கே வந்து மொதோசம்ல என்ன பண்ணணும், புள்ளிக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்க மாதிரி எழுதணும், அதாவது ஒரு இலக்கம் இருக்க மாதிரி. இதில் என்ன பண்ண போகிறோம், புள்ளிக்கு அப்புறம் 2 வேணும் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு சம்மில் பாருங்கள், 87.755 அப்படின் இருக்கு. இங்கே என்ன பண்ணணும், எங்கே நம்ம சேஞ்ச் பண்ணுறோமோ அதுக்கு கீழே தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய இங்கே 5 தான் சேஞ்ச் பண்ணணும். அப்போ இங்கே என்ன பண்ணுறோம், 87.76 வரும். எப்படி 6 வரும்னா, இங்கே 5 இருக்கு இல்லைங்களா, 5 5 விட அதிகமாக இருந்தால் இதோட 1 ஆட் பண்ணிக்கிங்க. அப்போ 2 தசம இட திருத்தம் 87.76. அடுத்தது பாருங்கள், இங்கே வந்து 301.513 இங்கே இருக்கக்கூடிய அதான் 2 இரு தசம இட திருத்தம் இருக்கு இல்லைங்களா, அதாவது 2 பிளேசஸ் ஆஃப் டெசிமல், புள்ளிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய 2வது இலக்கத்துக்கு கீழே நான் என்ன பண்ணியிருக்கேன், கோடு போட்டு காமிச்சிருக்கேனுங்களா. இங்கே 3வது இலக்கம் 3, இது 5 விட சின்னதாக இருக்குனால இதை வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ண வேண்டாம், அப்படியே போட்டுக்குங்க, 301.51. அடுத்தது பாருங்கள், 79.997 அப்படி இருக்கு இல்லைங்களா. இது பாருங்கள், பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய 2வது இலக்கம் 9, அதுக்கு அடுத்தது 7 இருக்குது, அதனால் என்ன பண்ணணும், இதோட 1 ஆட் பண்ணணும். இந்த 9 1 ஆட் பண்ணுறப்ப 10 கிடைக்கும் இல்லைங்களா. அதாவது இல்லாட்டி இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 9 இருக்கு இல்லைங்களா, இங்கே இருக்கக்கூடிய அதாவது 5 விட பெருசாக இருக்கனால 1 ஆட் பண்ணுறோம், 10 கிடைக்குங்களா. அந்த 10 இங்கே வந்து அதாவது 9 1 ஆட் பண்ணிங்கன்னா 10 வரும், அதாவது இங்கே 0 அதாவது 7 9 இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா. இந்த இங்கே இருக்கக்கூடிய 7 இங்கே இருக்கிறதுனால என்ன பண்ணணும், இதோட 1 ஆட் பண்ணணும். அந்த 1 ஆட் பண்ணது உங்களுக்கு தெரியலனா இந்த மாதிரி போட்டுக்குங்க. இந்த கடைசியாக இருக்கக்கூடிய 9 தானே 1 ஆட் பண்ண போகிறீங்க, 9 10 மீதி 1 வருங்களா, இங்கேயும் 10 மீதி 1 வருங்களா, 0 மீதி 1 8. இப்போ இதை எப்படி கொடுக்கலாம், 80.00 இந்த மாதிரி கொடுங்க. அடுத்து 5th பாருங்கள், கீழ்காணும் தசம எண்களை 3 தசம இட திருத்தமாக மாற்றுங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் இருக்கணும் சரிங்களா. அப்போ 3 தசம இட திருத்தம் அப் டு 3 பிளேசஸ் ஆஃப் டெசிமல்ஸ் அப்படின்னால
பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மூன்றாவது எண்ணை கீழே ரெட் லைனில் நான் அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஏன்னா இது மூன்று தசம இட திருத்தம் அப்படின்னு சொல் கேட்டிருக்கனால பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மூன்றாவது இலக்கத்தை கீழே ரெட் லைனில் அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் பாருங்கள், இந்த மூன்றாவது இலக்கத்துக்கு பக்கத்தில் இருக்க எண் ஐந்தை விட சின்னது இந்த மூணு, அதனால் இதை எப்படி எழுதிடலாம், 24.400. அடுத்து பாருங்கள், இங்கே ஐந்தா, ஐந்து ஐந்தை விட அதிகமாக இருந்து இங்கே என்ன பண்ணணும், இங்கே 4 5000, அதாவது இந்த மாதிரி வருங்களா, 1251.23. இங்கே இருக்கக்கூடிய நாளோட என்ன பண்ணணும், ஒன்றை ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்து பாருங்கள், 61.0020. இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம், அதாவது மூன்றாம் இலக்கத்துக்கு அடுத்து என்ன இருக்குது நமக்கு, ஜீரோன்னு இருக்குது, அதனால் இதை எந்த டிஸ்டர்பும் பண்ண வேண்டாம், அப்படியாவே போட்டுக்குங்க, 61.002. இது வந்து 3 places of decimals. சப்போஸ் 4 places of decimals கேட்டிருந்தாங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய 4வது இலக்கத்துக்கு கீழே அடிக்கோடு போடுங்க, 5th place பார்த்து அப்புறம் முடிவு பண்ணுங்கள், சரிங்களா.